வணக்கம். பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். எந்தையும் தாயும். 1990 வருடங்களில் ஒரு புரட்சி நடந்தது. இப்போ அண்மையில் நடந்த தொழில்நுட்ப புரட்சி போல, இணைய புரட்சி போல, சமூக வலைதள புரட்சி போல, அப்போ நடந்தது வந்து தொலைக்காட்சி புரட்சி. நான் கல்லூரியில் படிக்கக்கூடிய காலகட்டம், சேட்டலைட் டெலிவிஷன்ஸ் வந்து எண்ணற்ற சேனல்களை உருவாக்கி நமக்கெல்லாம் காட்டும்போது இளைஞர்களாக இருந்த நாங்கள்லாம் ரொம்ப பிரமிச்சு போனோம். இளைஞர்களுக்கே உரிய குறும்பு, அப்போது இளைஞர்களுக்கே உரிய குணத்தோடு அப்போது அதுவரை நாங்கள் பார்த்து கொண்டிருந்த தூர்தர்ஷன் தொலைக்காட்சி, அந்த தொலைக்காட்சியின் வழக்கமான நிகழ்ச்சிகளை நாங்கள்லாம் மெலிதாக கிண்டல் பண்ணி பேசுவது உண்டு. ஆனால் காலம் போக போக இப்பொழுது எனக்கு வயதாவது போல, எனக்கு முதிர்ச்சி வருவது போல, இப்பொழுது நாங்கள் எல்லாம் உணர்வது, எனது நண்பர்கள் எல்லாம் உணர்வது, தூர்தர்ஷன் போன்ற அரசு சார் தொலைக்காட்சிகள் நம் சமூகத்தின் மீதும், மக்களின் மீதும், பண்பாட்டின் மீதும், விவசாயத்தின் மீதும், வாழ்வின் ஒவ்வொரு அங்கத்தின் மீதும் வைத்திருக்கக்கூடிய சமூக அக்கறை இப்பொழுது எங்களுக்கு புரிய வருகிறது. அந்த சமூக அக்கறையின் ஒரு வெளிப்பாடாக எந்தையும் தாயும் என்ற ஒரு நிகழ்ச்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. நம் தந்தையை பற்றியும் தாயை பற்றியும் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு, எத்தனை ஒரு அபூர்வமான வாய்ப்பு! அந்த வாய்ப்பினை அமைத்துக் கொடுத்த பொதிகை தொலைக்காட்சிக்கு எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு பிரேக்கிங் நியூஸ் காலம். 24 மணி நேரமும் உட்கார்ந்து பிரேக்கிங் நியூஸ் பார்த்து கொண்டிருந்த காலத்திலும் கூட பொதிகை தொலைக்காட்சியை அமர்ந்து எந்தையும் தாயும் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் அப்பா தான் ஹீரோ, உங்களுக்கும் அப்படி தான், எனக்கும் அப்படி தான், எல்லாருக்கும் நம்முடைய தந்தை தான் முதல் ஹீரோவாக இருப்பார்கள். நான் இங்கே எனது அப்பாவை பற்றி பேசப்போகிறேன். எனது அப்பாவை பற்றி நான் பேசப்போகும்போது மெல்ல உங்களுக்குள் உங்கள் அப்பாவை பற்றிய நினைவுகள் கிளர்ந்து எழும். நான் எனது அப்பாவின் குணநலன்களை, அவருடைய வாழ்க்கையின் வெற்றியை, அவர் குடும்பத்தை நடத்திய விதத்தை எல்லாம் நான் சொல்ல 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 உங்கள் அப்பாவை பற்றி நீங்கள் நினைத்து கொண்டே இருப்பீர்கள். அதுதான் இந்த நிகழ்ச்சியின் அடித்தளமான இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். தந்தையை பற்றி பேச வேண்டுமென்றால், எனது தந்தையை பற்றி நான் பேச வேண்டுமென்றால் முதலில் நான் என்னிடமிருந்து தான் துவங்க வேண்டும். அநேகமாக என்னை பற்றி பேச வேண்டுமென்றால் ஒருவேளை என் தந்தையிடமிருந்து துவங்குவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். நான் ஒரு நிகழ்ச்சியை சொல்லி இந்த விவரணையை ஆரம்பிக்கலாம் என்று இருக்கிறேன். 10ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த காலம், 1984 வருடம். எங்கள் தலைமை ஆசிரியர் எங்கள் வகுப்பினை அழைக்கிறார். நாங்கள் எல்லாம் சென்று வரிசையாக நிற்கிறோம். ஒரு ஃபார்ம் கொடுத்து ஃபில்அப் பண்ண சொன்னாங்க. அது என்னென்னா, அப்போ தான் முதல் முறையாக நாங்கள் பொது தேர்வு எழுத போகிறோம். பொது தேர்வு எழுதும்போது எங்களுடைய சர்டிஃபிகேட்டில், அந்த சான்றிதழில் வர வேண்டிய பெயர், சாதி, இந்த விவரங்கள்லாம் எழுத வேண்டிய ஒரு காலம். எங்களை எழுத சொன்னாங்க. நான் எழுதி கொண்டே வந்ததில் வந்து சாதி என்ற ஒரு கட்டத்திற்கு என்னால் விடை எழுத முடியவில்லை. நண்பர்களே, என்னுடைய 16 வயதில் வரை எனக்கு நான் என்ன சாதி என்று தெரியாது. அப்படித்தான் நான் வளர்க்கப்பட்டேன். அப்படிப்பட்ட சூழல்தான் அன்று அந்த காலகட்டத்தில் அங்கே தமிழகத்தில் இருந்தது என்று கூட சொல்லலாம். அப்பாவின் இளமை பருவம் அதன் அடிப்படையில் தான் வருகிறது. நாங்கள் ரொம்ப கூர்மையாக கவனித்தோம், அவரை கவனித்தோம். எனது சொந்த ஊர் திருவண்ணாமலை. திருவண்ணாமலையிலிருந்து மிக அருகில் ஒரு 16-15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் அப்பா பிறந்தார். கொஞ்சம் வசதியான குடும்பம் தான். ஏதோ ஒரு காரணத்துக்காக சகோதரர்கள் நிறைய நிலபுலன்லாம் இருந்தது. ஏதோ ஒரு காரணத்திற்காக சகோதரர்களிடம் கோபித்து கொண்டு, மனைவியை அழைத்து கொண்டு, ஒரு ஒற்றை மாட்டை பிடித்து கொண்டு அங்கிருந்து கோபத்துடன் நடந்தே நகரத்துக்கு வருகிறார். இது வந்து இந்த வார்த்தை அவரே பலமுறை என்னிடம் சொன்ன வார்த்தை. ஒற்றை மாட்டை கையில் பிடிச்சிட்டு நான் நடந்து வந்தேன். அந்த ஊருக்கு நான் வரும்போது ஒன்றும் இல்லாமல் வந்தேன். அடிக்கடி சொல்லக்கூடிய, பெருமிதமாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் தானே அது. அப்படி ஒரு ஒற்றை மாட்டுடன் நகரத்துக்கு வந்த அவர் எங்களை விட்டு செல்லும்போது ஒரு குட்டி சாம்ராஜ்யத்தை விட்டு சென்றார். இதற்கு முழுக்க முழுக்க பின்னணியில் இருந்தது அவருடைய உழைப்பு, உழைப்பு, உழைப்பு. ஆனால் இந்த உழைப்பு உடன் அவருடைய வாழ்க்கையை துவங்கிய விதம் ரொம்ப அடிமட்ட தொண்டர்களுடன், அடிமட்ட தொழிலாளர்களுடன் அவர் பழகி அதன் மூலமாக தான் அவர் வாழ்க்கையை துவங்கியிருக்கிறார். நான் வந்து ஒரு மண்டித்தெரு போன்ற ஒரு வியாபார தெருவில் முதலில் கணக்கு எழுதுகிற வேலையில் தான் அவர் ஆரம்பிச்சிருக்கார்.
அப்படி கணக்கெழுத வேலையை ஆரம்பிக்கும் போது கூட அவர் வந்து அந்த மூட்டை தூக்கி லாரியில் ஏற்றக்கூடிய இறக்கக்கூடியவர்களுடனே தொடர்ந்து பழகினதால அவருக்கு வந்து ஒரு எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாத ஒரு வாழ்க்கையை அவரே அமைச்சு கொண்டார். அந்த காலத்தில் இது ரொம்ப அபூர்வமான விஷயமா தான் நான் கருதுறேன். என்ன அநேகமாக இது வந்து 1940-45 அந்த காலகட்டமாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் சாதி வித்தியாசம் இல்லாமல் பழகுவது என்பது கொஞ்சம் அபூர்வமான விஷயமாகத்தான் இருந்திருக்கும். இப்போ அது நமக்கு புரிகிறது. அவர் அப்படி பழக பழக அவருக்குள்ள வந்து ஒரு அவர் அத்தனை பெரிய படிப்பு படிக்காதவர் தான். ஒரு அநேகமாக என் கணக்குப்படி ஒரு 8ஆம் வகுப்பு வரை அவர் படித்திருக்கலாம். தமிழ் படிப்பார். அவருக்கு எப்படி ஒரு அத்தனை ஆணித்தரமான ஒரு முடிவுகள் முன்முடிவுகள் அவருடைய வாழ்க்கையை பற்றி அவருடைய வாழ்க்கையின் போக்கை பற்றி அவர் தீர்மானித்தார்ன்றதை எனக்கு இப்போ நினைச்சாலும் ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. பெரும்பாலும் அத்தனை அப்பாக்களுமே ரொம்ப சின்ன வயதில் முதிர்ச்சியாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கவனிக்கலாம். நமக்கு அவையவர் பாடல் தெரியும், சாதி இரண்டு வழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி நெரு நெறியா நெடுமுறையில் இட்டார் பெரியோர் இடாதார் இழுகுலத்தோர். இட்டார் பெரியோர் இடாதார் இழுகுலத்தோர் ரெண்டே சாதி தான் அவ்வையார் சொல்கிறாங்க. அப்பாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டே சாதி தான், உழைத்தோர் பெரியோர் உழைக்காதோர் இழுகுலத்தோர். அது உழைப்பாளிகள் மேலே அத்தனை பேர் மேலேயும் அவருக்கு ரொம்ப பிரியம். அந்த பிரியத்தின் கூட பேரில் அவர் உழைச்சி 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 கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து வாழ்க்கையில் முன்னேறுறார். சொந்தமாக லாரி வாங்குறார். அந்த லாரி ஒரு லாரி ரெண்டு லாரி மூன்று லாரி ஆகிறது, அது ஒரு நிறுவனமாக ஆகிறது. அப்புறம் பஸ் வாங்குறாரு. ஒரு நகரின் ஒரு முக்கியமான பெயர் சொல்லக்கூடிய ஒரு நபர்களில் ஒருவராக ஆகிறார். அவரிடம் இப்போ பல நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் பணிபுரிகிறார்கள். ஒரு தொழிலாளியாக தன் வாழ்க்கையை ஆரம்பித்தவர் நகரில் ஏறக்குறைய அத்தனை பேரும் அவரை முதலாளி என்றும் அப்பா என்றும் அன்புடன் அழைக்கக்கூடிய அளவுக்கு அவர் உயர்றார். இந்த வாழ்க்கையில் வந்து ஒரு நாவலுக்கான வாழ்க்கை தான் அது. நான் ஒரு எழுத்தாளன் என்ற முறையில் அவருடைய வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்களை சுவாரஸ்யமான விஷயங்களை நான் வந்து சிறுகதையாக கட்டுரைகளாக எழுதியிருக்கிறேன். இன்னும் ஒரு நாவலுக்கான ஒரு வாழ்க்கை என்பதால் ஒரு நாவலுக்காக கூட நான் எழுதக்கூடிய உத்தேசம் எனக்கு இருக்கிறது. இப்போ நான் சொல்லக்கூடிய அவரை பற்றி நான் சொல்லும்போது அவரை பற்றி நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வந்து ஒரு சிறுகதைக்கான ஒரு முதிர்ச்சி இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். உதாரணத்துக்கு இந்த சாதி இல்லாமல் சாதி பாராமல் பழகும் அந்த ஒரு எண்ணம் வந்து அந்த ஒரு பண்பு அவருக்கு எப்படி வந்திருக்கிறது அப்படின்னு தான் நான் அதற்காக தான் இதை நான் சொல்ல வரேன். முதன் முதலில் நான் 10வது படிக்கும் அதே காலகட்டத்தில் தான் எங்கள் வீட்டுக்கு முதலில் டைனிங் டேபிள் வாங்கினாங்க. அது வரைக்கும் நாங்கள்லாம் தரையில் அமர்ந்துதான் படிப்போம் சாப்பிடுவோம். அந்த டைனிங் டேபிள் வாங்கி அப்போது பெரும்பாலும் எங்கள் வீட்டில் வந்து எப்போதும் யாராவது அமர்ந்து சாப்பிட்டு கொண்டே இருப்பார்கள். ஏன்னா வீட்டில் வந்து பின்னாடி பெரிய மாட்டுத்தொழும் இருக்கும், ஒரு 10 மாடுகள் இருக்கும். அப்புறம் வந்து வீட்டில் நிலங்க எங்களுடைய நிலத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களும் வீட்டில் இருந்தால் தயாராகி போகும். சமையல் எப்போதுமே ஒரு 30-40 பேருக்கு ஒவ்வொரு வேலையும் சமைச்சு கொண்டே இருப்பாங்க, யாராவது சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அப்போது இந்த இத்தனை பேர் வரும்போது யாருக்கும் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்ற பழக்கம் இல்லை, சாப்பிட தெரியாதுன்னு சொல்லலாம். அதனால் டைனிங் டேபிள் வாங்கிய பிறகும் கூட வழக்கமாக வந்து தரையில் அமர்ந்து தான் சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு முறை அப்பா ஏதோ வரும்பொழுது யாரோ ஒரு தரையில் அமர்ந்து சாப்பிட்றத அவர் பார்த்தார். அவருக்கு மனதில் அவருக்கு திடீர்னு ஒரு கோபம் வந்தது. நேராக போய் அந்த டைனிங் டேபிளில் இருந்த சேரை எடுத்து தரையில் போட்டு அப்படியே உடைச்சார். உடச்சி கோபமாக அதை அவர் என்ன அவர் அந்த பார்வையில் அந்த காட்சியில் அவர் என்ன பார்த்துருக்காருன்னா, ஒருவேளை வந்து அவர் கீழே அமர்ந்தவரை வந்து ஒரு சாதி வித்தியாசம் பார்த்து அவரை கீழே அமர வைத்து சாப்பாடு போட்டுட்டாங்களோ என்ற அந்த ஒரு எண்ணத்தில் அவர் கோபப்பட்டு அந்த சேரை உடைச்சார். எனக்கு நல்லா நினைவு இருக்கிறது, ஒரு 16 வயது இருக்கும். நான் தான் போய் இந்த சேரை ஆச்சாரிக்கிட்ட கொடுத்து அதையெல்லாம் சரி பண்ணி சைக்கிளில் எடுத்து வந்தேன். அப்போது அவ்வளவு கோபம் அவருக்கு வரும். வேறு எதற்காகவும் இல்லாமல் அவருக்கு எதற்கு மனிதர்களை சக மனிதர்களை பிறப்பின் பெயரால் ஏதாவது பிறப்பினால் வரும் ஏற்றத்தாழ்வுகளால் ஏதாவது யாராவது சமமாக நடத்த மறுத்தாலோ இல்லை சமமாக நடத்தவில்லை என்றாலோ அந்த இடத்துல அவருக்கு ரொம்ப கோபம் வரும். அந்த கோபமும் அந்த குணமும் வந்து அப்படியே அவருடைய பிள்ளைகளான எங்களுக்கும் வந்திருக்குது. அதுதான் வந்து எந்தையும் தாயும் எனக்கு அளித்த ஒரு பெரிய கொடையாக நாங்கள் கருதுகிறோம். இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, நான் ரொம்ப இளமை பருவத்தில் நடந்த விஷயம் இது. ஒரு 4வது 5வது படிக்கும்போது நெருங்கிய தோழன் வகுப்பு ரொம்ப நெருங்கிய தோழன் வந்து எந்த நேரமும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாவே தான் சுற்றிட்டுருப்போம்.
அவனுடைய அப்பா வந்து எங்களுடைய தெருவோட முனையில் வந்து ஒரு பார்பர் ஷாப் வச்சுருந்தார். அவரிடம் தான் எங்கள் அப்பா வந்து முடித்தெடுத்துக்குவார். ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா ஒரு நாள் வந்து அவங்க அம்மா எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. என்னுடைய நண்பனோட அம்மா எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மாட்ட வந்து ஒரே புகார், முதலாளி இப்பெல்லாம் வரத்த முதலாளி தான் அந்த பகுதியில் எல்லாரும் கூப்பிடுவாங்க அப்பாவை. ஏன்னா அவர் வந்து நிறைய பேர் நிறைய ஒரு ஒரு தொழில் நிறுவனம் நடத்தி நிறைய அப்போ அந்த காலத்தை பழக்கம் அது. முதலாளி இப்பெல்லாம் எங்கள் கடைக்கு வரத்தே இல்லை, வீட்டில் ஒரே கஷ்டமாக இருக்குது, அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு, ஏன் வரல அப்படின்னு உரிமையாக சண்டை போட்டாங்க. எங்கள் அப்பா வந்தார். அடுத்தது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அம்மா கேட்குறாங்க, ஏன் இப்பெல்லாம் அங்கே போய் முடி வெட்டிக்கிறது இல்லையாமியான்னு. நான் வந்து அந்த சம்பாஷணியை அந்த உரையாடலையும் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அதனால தான் எனக்கு இந்த நினைவு வருது. ரொம்ப சாதாரணமாக சொன்னார், முன்ன மாதிரி இல்லையா, இப்போ அவங்க ரெண்டு பேரும் கூட்டாளிங்க, அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா எங்கேயும் போகிறாங்க, இந்த நேரத்தில் போய் அவங்க அப்பா கடையில் உக்காந்து நம்ம போய் முடி வெட்டிங்கன்னா பாவம் அந்த புள்ள மனசு எவ்வளோ கஷ்டப்படும். இது இதற்கு இந்த உணர்வுக்கும் இந்த குணத்துக்கும் இதுக்கு என்ன வார்த்தைன்னு ஒரு சரியான வார்த்தை என்னால் ஆங்கிலத்திலையும் தமிழிலையும் எந்த மொழியிலையும் என்னால் கண்டுபிடிக்க முடியல. இது இதை விட உன்னதமாக ஒரு மனிதர் யோசிக்க முடியுமா அப்படின்னு கூட எனக்கு தெரியல. அந்த என்னுடைய நண்பன் இன்னமும் இருக்கிறான், இன்னமும் அவனுடன் எனக்கு அதே நட்பு தொடர்கிறது. ஆனால் தான் போய் அமர்ந்து தான் முடி வெட்டிக்கும் போது தனக்கு முடி வெட்டிக்கிறவரோட பையன் பார்த்து என்ன மனசு கஷ்டப்படுவான்ற அந்த குணம் இது இந்த குணத்தோட நூற்றில் ஒரு பாகம் நமக்கெல்லாம் வந்தால் கூட வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு வெற்றிகரமான அல்லது ஒரு நல்ல மனிதராக வாழ முடியும் என்று நான் கருதுகிறேன். இந்த அதே போல் அவருக்கு இன்னும் அப்பாவிடம் கற்றுக்கொள்ள வேண்டியது 21 வயசில் என்னுடைய 21 வயசில் அப்பா இறந்தார். அதற்கப்புறம் நான் 26 ஆண்டுகாலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் என்னுடைய முதல் 21 வயசில் நான் அவரிடம் பார்த்து என்ன கற்றுக்கணும்னோ அதுதான் என்னை அடுத்த 26 ஆண்டுகாலம் என்னை வாழ வச்சிட்ருக்குதுன்னு. பொதுவாக என்னுடைய குணம் என்னை நானே வடிவமைத்து கொண்டது என்றது வந்து ரொம்ப அது ஒரு ஜீனில் வந்து டிஎன்ஏவில் வந்து அவருடைய நிறம் வரலாம், உயரம் வரலாம், தலைமுடி வரலாம், உடல் வாகு வரலாம். ஆனால் அந்த குணம் வர்றது வந்து டிஎன்ஏவில் இல்லை நிச்சயம். அது வந்து அவர் நடந்துகிறது அதை பார்த்து சூழலில் ஒவ்வொரு சூழலிலும் நாங்கள் உள்ளார கற்றுக்கொண்டது இதை பற்றி தான் வருதுன்னு நான் நினைக்கிறேன். நான் உண்மையிலேயே ரொம்ப பெருந்தன்மையான மனிதர் அவர், ரொம்ப பெருந்தன்மையான மனிதர். இந்த லாரி நடத்துகிற தொழில்ன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான தொழில். அது வந்து அதுவும் அந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டமான தொழில். அதை அந்த லாரி தொழிலில் வந்து வெகு சிலரே மேலே ஏறி முன்னேறி வந்திருப்பாங்க. நிறைய பேர் வந்து அது நட்டம் அடையிற தொழில் தான். ஏனென்றால் அப்போ வந்து இப்போது மாதிரி வாகனங்களுக்கு பெரிய இழப்பீடுகள்லாம் கிடைக்காத காலம். ஏதாவது ஒரு விபத்துகள் நடந்தால் ஏற்கனவே ஒரு குடும்பம் 2 குடும்பத்தோட வாழ்க்கை மொத்தமாக போயிடுற காலம். அந்த காலகட்டத்தில் அப்போ வந்து பல லாரிகளை வச்சு ஏறக்குறைய 20-30 லாரிகளை வைத்து தமிழகம் எங்கும் குறிப்பாக சென்னை எங்கள் திருவண்ணாமலையிலிருந்து சென்னைக்கு, சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கான பொருட்களை கொண்டு வர்றது. திருவண்ணாமலை நகரம் வளர்ந்ததுக்கு ஓரளவு திருவண்ணாமலை நகரம் வளரும் பொழுது அப்பொழுது கட்டப்பட்ட கட்டடங்களாகட்டும் கடைகளில் வியாபாரங்களாக செய்யப்பட்ட பொருட்களாகட்டும் ஏறக்குறைய 100% வந்து எங்கள் லாரி நிறுவனத்திலிருந்து அங்கே வந்திருக்கும். அப்போ ஒரு நகரின் வளர்ச்சிக்கும் அந்த தொழில் வந்து உறுதுணையாக ஓரளவு உறுதுணையாக இருந்தது என்பதை நான் சொல்லணும். அப்போ அந்த தொழிலாளர்களை வச்சு வேலை வாங்கிறது ரொம்ப கஷ்டம். அது அந்த தொழிலுக்கே ஏற்ற குணம் அப்பாவுக்கு நிறைய இருந்தது. கோபப்படுறது, கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளால் பேசுவது, ரொம்ப கோபப்பட்டால் வந்து சில நேரங்களில் அடிக்கிறது, உடனே அடித்த உடனே மனசு அப்படியே மனசு அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு உடனே வாரி அணைச்சிக்கிறது, இந்த மாதிரி எல்லா பண்புகளும் எல்லா ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் அவர். பெருந்தன்மையான குணங்கள் ரொம்ப அதிகம் அவருக்கு. ஈகை அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து நம்ம சொல்லிடலாம், அது வந்து ரெண்டே எழுத்து தான், மிக சுலபமாக சொல்லிடலாம். அந்த ஈகைன்ற குணத்தை செயல்படுத்துறது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம். அப்பா வந்து ஒரு பெரிய ரோல் மாடல் அங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக லாரி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு அப்பா வந்து ஒரு பெரிய ரோல் மாடல். ஏனென்றால் ஒரு சின்ன ஒரு கடைத்தெருவில் குமாஸ்தாவாக ஆரம்பித்து லாரி புரோக்கராக தொழிலே ஆரம்பித்து ஒரு பெரிய லாரி ஓனரானார்னும் போது அந்த லாரி தொழிலில் வேலை செய்யக்கூடிய கண்டக்டர், கிளீனர், டிரைவர்,
அப்புறம் வந்து அந்த லோடிங் மேன், இவங்க எல்லாருக்குமே வந்து அப்பா போல் வரணும்னு ஆசை. அப்போது கொஞ்சம் வாய்ப்பு இருந்தால் கூட அவர்கள் போய் லாரி வாங்க போவாங்க. லாரி வாங்க போகிறதுல யாராவது ஒருத்தர் லாரி வாங்கினாருன்னா, தன்னுடைய தொழிலாளர்கள் யாராவது லாரி வாங்கினாங்கன்னா அப்பாவுக்கு பிடிக்காது. அதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, இது வெகு சீக்கிரத்தில் நட்டம் அடையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிற தொழில் இருந்தால் ஏன் நீ அந்த ரிஸ்க் எடுக்கிற அப்படின்றதான் அவரோட கருத்து. ஒருவேளை நான் ஒரு சம்பவத்தை சொல்ல முடியும், எங்கக்கிட்ட ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு மேலே வேலை செஞ்ச ஒரு பெரிய ஒரு டிரைவர், அவர் சொந்தமாக ஒரு லாரி வாங்கலான்னு முடிவு பண்ணி ஒரு லாரி எடுத்துன்னு வந்து நிறுத்துறார். காலையில் அதிகாலையில் எழுந்துருவார், அதிகாலையில் 5 மணிக்கெலாம் எங்கள் தொழில் நிறுவனத்தின் வாசலில் சேர் போட்டு உட்காந்துருவார். அப்போது காலையில் அந்த லாரி எடுத்துன்னு நிறுத்திட்டு டிரைவர் வராரு. இந்த டிரைவர் எங்கள் டிரைவர், அப்பா இந்த மாதிரி இந்த லாரி வேலைக்கு வருது வாங்கலான்னு இருக்கேன், நீ என்னான்னு பாரு அப்படின்னு பார்த்தாரு. போனார், சுற்றி பார்த்தாரு, தட்டி பார்த்தாரு, டயர்லாம் தட்டி பார்ப்பாங்க. அதுதான் அப்போ லாரியோட மிக முக்கியமான பாகம் வந்து டயர் தான். டயர் வந்து லாரி விலைக்கு இணையானது, இது இணையானது அப்போதைய சூழலில். எல்லாம் தட்டிலாம் பார்த்துட்டு வந்துட்டார். வந்துட்டு எதுவுமே சொல்லலை, அமைதியாக வீட்டுக்கு குளிக்க போயிட்டார். இந்த டிரைவர் அங்கேயே நிற்கிறார். திருப்பி மறுபடியும் குளிச்சுட்டு வந்தோன்னா அன்றைக்கி பூரா எதுவுமே பேசலை. மாலையில் என்னப்பா உனக்கு காலையில் கேட்டேனே ஒன்றுமே சொல்லலையே நீ அப்படின்னு சொன்னாங்க. அப்பா சொல்கிறாரு, அந்த லாரி உனக்கு வேணாம், நீ எந்த வண்டி ஓட்டியிருந்த? 20 வருஷமாக அவர் ஓட்டி வழக்கமாக ஒரு டிரைவர் வழக்கமாக தொடர்ந்து ஒரே லாரி ஓட்டுவது வழக்கம் தானே. அப்படியே அந்த ஒரு நம்பர் சொல்கிறார். அந்த லாரி ஏறக்குரிய புதிய லாரி அது. எங்கள் அப்போது எங்கள் கம்பெனிலேயே இருந்ததுலேயே ரொம்ப நல்ல லாரி அது தான். அந்த லாரி தானே ஓட்டிங்கிறேன். ஆமாப்பா, நீ ஒன்று பண்ணு, அந்த லாரியை எடுத்துக்கணும். நீ முதலாளி ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன், நீ ஓ லாரியை எடுத்து ஓட்டுற அப்படின்னு சொல்லி சாவி எடுத்து அந்த லாரியோடைய ஆர்சி புக்கையும் பர்மிட்டையும் என்னை எடுத்துகிட்டு வர சொல்லி வச்சு கொடுத்தார். இதை போல் பல பேருக்கு செஞ்சுருக்கலாம். ஆனாலும் நான் வந்து அவருடைய அவர் செஞ்ச இந்த மாதிரியான செயல்களில் கூட இருந்து நான் பார்த்ததில்ல. நான் ரொம்ப அதெல்லாம் ஒரு ஃபோட்டோகிராஃபிக் மெமரி மாதிரி என் மனசில் பதிஞ்சிருச்சு. தங்கிட்ட வேலை செய்கிற ஒரு தொழிலாளி ஒரு தொழில் தொடங்கும்போது இத்தனை எச்சரிக்கையும் கொடுத்து அதை வந்து செட்டில் ஆகிறானா, அவன் மனம் திறந்துறானா, அதாவது வந்து அந்த ரிஸ்க்கு முழுக்க புரிஞ்சுக்கிறானா, இதையெல்லாம் பார்க்குறாரு. அவர் பார்த்துட்டு அவர் ஒரு முடிவு எடுக்கிறார். அந்த பிடிவாதம் நம்மக்கிட்ட இருந்த, நாம் அந்த வயதில் நம்மக்கிட்ட இருந்த அதே பிடிவாதம் அங்கேயும் இருக்குதா, கன்விக்ஷன், அந்த கன்விக்ஷன் இருக்கான்னு பார்க்குறாரு. இருந்தால் அவர் தொழில் செய்வார்ன்ற நம்பிக்கை வந்தால் தன்னுடைய சொந்த லாரி எடுத்து அப்படியே கொடுத்து நீ இனிமேல் ஓட்டிக்கும் நீதி முதலாளியில் கொடுக்கக்கூடிய குணம் அவருக்கு இருந்துச்சு. அந்த குணத்தை வந்து என்னால் மறக்கவே முடியாது. அதை என்னால் மேட்ச் பண்ண முடியுமான்னு, வாழ்க்கையில் மேட்ச் பண்ண முடியுமான்னு தெரியல. அவருக்கு இன்னொரு முக்கியமான ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு. அவர் ரொம்ப கொஞ்சம் கரடு முரடானவர் தான். ஏனென்றால் அவர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய சூழல், அவர் வளர்ந்த பின்புலம், அவருடைய தொழில் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் கரடு முரடானவர் தான். ஆனாலும் கூட அவருக்கு இலங்கை தமிழர்கள் மேலே ஒரு பெரிய ஈடுபாடு உண்டு. அந்த இலங்கை அந்த காலகட்டத்தில் வந்து இலங்கையிலிருந்து நிறைய அகதிகள் இந்தியாவிற்குள்ளே வருவார்கள். அவர்களுக்கு சரியான தொழில் இருக்காது. அகதிகள் முகாம் என்று கூட ஒன்று சரியாக அமையாத ஒரு காலகட்டம். அப்போ அந்த மாதிரி இலங்கை தமிழர்கள்லாம் வந்து நிறைய உதவி பண்ணுவார். அப்பா வந்து ஏறக்குறைய ஆண்டு கணக்கில் அவர்களை வைத்து பராமரித்திருக்கிறதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம். அந்த மாதிரி வந்து நிறைய இதுக்கு அவருக்குன்ற ஒரு தனி அரசியல் கிடையாது, ஆனால் அவருக்குன்ற ஒரு மனம் இருந்தது. நம்ம தமிழன் எங்கேயோ கஷ்டப்படுறான், அவன் உதவி கேட்டு நம்மக்கிட்ட வந்திருக்கான், நாம் உதவி பண்ணணும், அவ்வளோதான் சிம்பிள். அந்த இடத்த வந்து அந்த காலகட்டத்தின் பிரதிபலிப்பில் அந்த பின்புலத்தில் பார்க்கும்போது அது ரொம்ப இயல்பாக தான் தமிழர்களுக்கு இருந்தக்கூடிய ஒரு இயல்பு தான். ஆனால் அவர் வந்து அவருடைய ஒன் ஸ்டெப் அஹெட், வந்தால் ஒரு உதவி கேட்டால் அந்த உதவியை செய்து கொடுத்து நீ போன்னு சொல்லாமல் வைத்து ஆண்டு கணக்கில் அவங்கள தங்க வச்சு பராமரித்து அதற்கு அவர்களுக்கு எல்லா செலவையும் கொடுத்து செய்த அளவிற்கு அவருக்கு அவரால் வந்து அந்த மனது இருந்தது. அதை நம்மளால் பண்ண நேர்மை உண்மையிலைங்க. நேர்மை என்பது ஏதோ ஒரு 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 மூன்று எழுத்து மீண்டும் சொல்வது போல் அது ஒரு வார்த்தையில் இல்லை. அதை வந்து அவர் வாழ்நாளில் வந்து அவர் நேர்மையாக இருந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் அவருக்கு உழைப்பின் மூலமாக அவருக்கு கிடைக்க வேண்டியது எல்லாம் சரியான இடத்துல கிடைச்சிருக்கு. அப்போ உழைச்சி அவருக்கு அவரால் சம்பாதிக்க முடியுது, உழைச்சி அவரால் வந்து தொழிலில் முன்னேற முடியுது, உழைச்சி அவரால் வந்து பெரிய அளவுக்கு வளர முடியுதுன்னும்போது நேர்மையை காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போச்சு. இந்த காலகட்டத்துக்கும் அப்பயும் இருக்கக்கூடிய சூழலில் மிகப்பெரிய சூழல் வித்தியாசமாக நான் இதுதான் பார்க்குறேன். ரொம்ப நேர்மையானவர். நாங்கள் பஸ் கம்பெனியும் வச்சிருந்தோம். அப்போ லாரி அடுத்தது பஸ்ஸுன்னு அப்போ பல ஊர்களுக்கு பஸ்ஸு எங்களுடைய பேருந்துகள் போயிட்டு வரும்.
அப்போல்லாம் வந்து பேருந்தில் தான் பெரும்பாலான பயணிகள் பேருந்தில் போக சென்ற காலம் அது. ஏதாவது நிறைய தவறு விட்டுருவாங்க, ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை, மூணு தடவை, மூணு நாளைக்கு ஒரு தடவை அவர்கள் தவற விடக்கூடிய பொருள்களை வந்து எங்கள் கம்பெனியிலிருந்து வந்து ஒரு அறையில் வைப்போம். இதெல்லாம் பேருந்து அவருக்கு மறுபடியும் வந்து பஸ்ஸில் தவற விட்டுட்டாங்களான்னு கேட்டால் எடுத்து எந்தென்ன அடையாளம் கேட்டு அந்த ரூம் திறந்து இதுதானான்னு அடையாளம் கண்டுபிடிச்சி கொடுத்தனுப்போம். அப்படி ஒரு வழக்கம், அப்படி ஒரு நடைமுறை எங்கள் பஸ் கம்பெனியில் இருந்தது. எப்படியும் வாரத்தில் 4-5 முறை பொருட்களை கொடுத்து கொண்டிருப்போம். ஒரு முறை வந்து ஒரு கல்யாணத்துக்கு நகை செஞ்சு எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு தம்பதியினர். அவங்க வந்து அந்த பையிலிருந்து அந்த நகை பை வந்து பஸ்ஸில் விழுந்துருது. அதை வந்து அந்த பஸ்ஸை பெருக்கக்கூடிய தொழிலாளி பாருங்கள், எப்பேற்பட்ட ஒரு உன்னதமான மனிதர்கள் இருந்த காலம் அது. இப்போவும் இருக்காங்க, ரொம்ப எண்ணிக்கையில் குறைவாக இருப்பது இருக்கிறார்கள் என்பது தான் நம்மளுடைய ஆதங்கம். அந்த பஸ்ஸை வந்து பெருக்கக்கூடிய தொழிலாளி வந்து அந்த பை எடுத்து பார்க்குறாரு, முழுக்க நகை. உடனே எடுத்துகிட்டு வந்து அப்பாவிடம் கொடுக்குறாரு, அப்பா இது பஸ்ஸுப்பில் இந்த பை இருந்ததுன்னு. அதை பிரித்து பார்க்குறாங்க, நகை இருக்குது. அந்த நகையோட அமைப்புகள்லாம் பார்த்தோன்னே அவரே தெரியும் இது ஒரு கல்யாணத்துக்கு போகக்கூடிய நகைன்னு தெரியுது. ஒரு எங்களுடைய கார் அமிச்சு எங்கள் டிரைவரையும் நானும் கூட போனேன். ஏறக்குறைய அந்த பஸ்ஸில் கடந்த 2 நாளாக யார் யாரெல்லாம் போனாங்க, ஏன்னா அந்த தம்பதியினர் திருப்பி தேடிட்டும் வரலை. அப்போ தேடி தேடி அதை அலைஞ்சி அவர்களை கண்டுபிடிச்சி எங்கேயாவதுன்னு ஒரு ஊரில், கள்ளக்குறிச்சி என்ற ஒரு ஊரில் வந்து அந்த யாரோ ஒருத்தர் தம்பதியினர் அழுது கொண்டிருந்தார்கள் அப்படின்னு ஒரு கேள்விப்பட்டோம். ஒருவேளை அழுது கொண்டிருந்தது இதுவாக காரணமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி அதை விசாரித்து ஒரு துப்பறிவு நாவல் பேர் தேடி தேடி நாங்களே சென்று அந்த கிராமத்துக்கு போய் அந்த கார் போய் நாங்கள் அந்த நகையை ஒப்படைக்கும் பொழுது அங்கே ஒரு அந்த கல்யாணமே வந்து ஏறக்குறைய அந்த நகை காணாமல் போனதால் நின்ன மாதிரியான ஒரு இடமா நிற்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. நாங்கள் மிகச்சரியான நேரத்தில் அந்த நகையை எடுத்துகிட்டு போய் ஒப்படைச்சு அந்த திருமணம் நடந்த வாழ்க்கையில் அந்த நிகழ்ச்சி என்னால் மறக்கவே முடியாது. அப்படி ஒரு மனிதர்கள், அப்படி ஒரு வாழ்க்கை, அப்படி ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் தான் அம்மாவுக்கு அம்மாவை திருமணம் செய்த காலகட்டம். அது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். நான் அப்போ அம்மாவு என்னோட அம்மா வந்து அப்பாவுக்கு 2வது மனைவி. முதல் மனைவி இறந்த அப்புறம் 2வது மனைவி அப்போ இருந்த சூழலில் வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்பா அம்மாவுக்கு வந்து 18 வயசு. 18 வயசில் அம்மா வந்து 2வது தரமாக அப்பாவுக்கு ஒரு கிராமத்துலேருந்து கல்யாணம் பண்ணிட்டு வராங்க. அப்பொழுது அப்பா ஒரு வெற்றிகரமான ஒரு தொழிலதிபர், அப்போவே வந்து ஒரு வாழ்க்கையில் நிறைய வெற்றி அடைந்தவர். அவருடைய கோபம், அவரோட குணம் எல்லாருக்கும் தெரியும். இருந்தும் அம்மா அந்த 18 வயசில் அவரை கல்யாணம் பண்ணின்னு வரும்பொழுது, கல்யாணம் பண்ணின்னு இங்கே ஊருக்குள்ளே வரும்பொழுது எல்லாருக்குமே, குடும்பத்தில் இருந்த எல்லாருக்குமே, இவர் சமாளிக்க முடியுமா, இவரோட கோபத்தை அவங்களால் தாங்க முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கு. ஆனால் எந்தையும் தாயும் எனது அம்மா வந்து அந்த வயதில் அவர் வந்து வாழ்க்கையில் காட்டிய முதிர்ச்சி வந்து வாழ்க்கையில் வந்து அபாரமான ஒரு முதிர்ச்சின்னு தான் நம்ம சொல்லணும். அவருடைய அவரை கட்டுப்படுத்தி, அவரை சமாதானப்படுத்தி, அவரை சாந்தப்படுத்தி ஒரு குடும்பம் நடத்தியிருக்காங்க. என்னுடைய எனக்கு அண்ணன் அக்கா எல்லாம் வந்து அப்பாவுடைய முதல் மனைவியோட அக்கா பிள்ளைகள்னு ஊரில் யாருக்குமே தெரியாது, ஏன்னா எங்களுக்கே தெரியாது. அப்படி வந்து அப்பா எல்லாரையும் ஒரே அளவில் வளர்த்ததால் அந்த குணத்தில் அவரை வந்து வளர்த்ததால் எங்களுக்கு வந்து நாங்கள் அதை தான் கற்றுக்கணும். அம்மா வந்து மிக மிக முக்கியமாக அம்மாவோட சிறுவாட்டு பணம் என்பது அவர்கள் சேர்த்து வச்சு சிறுவாட்டு பணம் ஒரு காலகட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் கேட்கும்போது அதை தேடினால் உண்மையில் நம்ப மாத்தீர்கள், 1,00,000 ரூபாய் இருந்தது வீட்டில், அப்படி சேர்த்து வைத்தார்கள். ஒரு புதன்கிழமை மதியம் அப்பாவை பற்றியும் அம்மாவை பற்றியும் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு. அம்மா ரொம்ப பொறுமைசாலி, பொறுமைன்னு அப்பா எப்படி உழைப்பு என்று வளர்ந்தாரோ அதே போல் அம்மா பொறுமை என்று வளர்ந்திருங்கள். ஒரு புதன்கிழமை மதியம் நமது இளம் தலைமுறையினர் நம்ம நல்ல பண்புகளையோ குணங்களையோ யாரும் சொல்லி கொடுத்து கற்றுக்கொள்வதில்லை, நம்மை பார்த்தே தான் கற்றுக்கொள்கிறார்கள். நாம் தேசத்தின் மீது பற்றுள்ளவர்களாக, மொழியின் மீது காதல் உள்ளவர்களாக, உறவின் மீது பாசம் உள்ளவர்களாக,
நேர்மை உழைப்பின் மீது நம்பிக்கையுள்ளவர்களாக, எல்லாவற்றுக்கும் மேலாக பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று வள்ளுவர் சொல்லுவது போல நாம் வாழ்வோம். அதே சாதி சமயம் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் மனிதர்களாக, ஒற்றுமையாக, இந்தியர்களாக, தமிழர்களாக நாம் வாழ்வோம். நம்மை பார்த்து நம் பிள்ளைகள் வாழட்டும். அதுவே எந்தையும் தாய்க்கும் எந்தைக்கும் தாய்க்கும் நாம் செலுத்தும் நன்றி. வணக்கம். தாய்ப்பாலா கொடுப்பா.